இன்னும் சொல்லணும்னா சிஎம்மாக இங்கே வரல, நானும் ஒரு ஸ்டூடெண்டாக தான், உங்களுடைய பழைய ஃப்ரெண்டாக தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். நம்ம படித்த சேத்துப்பட்டு ஸ்கூலுக்கு நாளைக்கு போக போகிறோன்னு நேற்று இரவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னும் சொல்லணும்னா அந்த மகிழ்ச்சியில் தூக்கமே வரல எனக்கு. சாதாரணமாக நான் தூங்குறதே 2 மணி 3 மணிக்கு தான். ஆக அந்த தூக்கம் கூட சுத்தமாக இல்லாமல் படித்த பள்ளிக்கு போக போகிறோமே அப்படிங்கிற அந்த உணர்வோடு நான் இரவு முழுவதும் கழித்தேன். ஏன்னா யாருக்கும் திரும்ப கிடைக்காத காலம் இந்த காலம். மாணவன் பருவம் என்பது யாருக்கும் கிடைக்காத காலம். இந்த மாதிரியான பள்ளிக்காலம்தான், அதை மகிழ்ச்சியோடு நாம் கழிச்சிருக்கிறோம். அத்தகைய பள்ளிக்கூடத்தில் எப்படியெல்லாம் துள்ளி திரிஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன். இந்த பள்ளியில் நான் படித்தப்போ நம்முடைய தமிழாசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்கள் சொன்னது போல், என்னோடய அப்பா அன்றைக்கு போக்குவரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார், அதற்கு பிறகு தான் முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணா மறைவுக்கு பிறகு. அப்போ போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவரே சொன்னார், நான் எந்த பந்தாவும் இல்லாமல் ஒரு அமைச்சரோட மகனாக நடந்துக்கல, நான் மட்டும் இல்லை அப்படி நடந்துக்கிறதா என்னுடைய தலைவர் என்னுடைய தந்தை அவர் விரும்ப மாட்டார். இதெல்லாம் என் கூட படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், மாதியவருக்கே தெரிஞ்சிருக்கு, அப்படின்னா மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இன்னும் சொல்லணும்னா நான் கோபாலபுரத்தில் இருந்தப்போ இங்கே கூட வீடியோவில் காட்சி வந்துச்சு, அந்த ஸ்டூடெண்ட் பழைய ஸ்டூடெண்ட் பேரெல்லாம் போட்டுட்டு வரப்போ என்னுடைய பேரை போட்டு என்னுடைய அப்பா பேரையும் போட்டு அட்ரஸை போட்டு நாங்கள் 7A 4th Street கோபாலபுரம்னு அதையும் பார்த்தேன். ஆக அந்த கோபாலபுரத்தில் நான் இருந்தப்போ நான் அமைச்சருடைய மகனாக இருந்த நேரம்தான். ஆக பள்ளிக்கூடத்துக்கு நான் பஸ்ஸில் தான் வருவேன், சில நேரங்களில் சைக்கிளில் வந்திருக்கிறேன். ஆக வீட்டிலிருந்து செல்லாமேரஸ் காலேஜ் வரைக்கும் நடந்து வந்து 29C என்கிற பஸ்ஸை பிடிச்சி பல்லவன் போக்குவரத்து அந்த பஸ்ஸில் ஏறி ஸ்டெர்லிங் ரோடில் வந்து இறங்கி ஸ்டெர்லிங் ரோட்லேருந்து இந்த ஸ்பெட்டாங் ரோடுக்கு நடந்து வரணும், குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும், அங்கேருந்து நடந்து தான் வருவேன். ஆக அப்படித்தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து சென்றேன். அதுதான் என்னுடைய உண்மையான இயல்பு. அதே மாதிரி தான் இப்போவும் இங்கே நான் முதலமைச்சராக வரலன்னு சொன்னேன், உங்கள் நண்பராக தான் வந்திருக்கிறேன். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா செக்யூரிட்டிலாம் மட்டும் இல்லைன்னா அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நான் பஸ்ஸிலையோ சைக்கிளையோ தான் வந்திருப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு. ஆனால் செக்யூரிட்டி விட மாட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பங்கேற்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இங்கே இருக்கக்கூடிய சில முகத்தையெல்லாம் பார்க்குறப்போ, சில ஆசிரியர்களை பார்க்குறப்போ, குறிப்பாக நம்முடைய தமிழ் ஆசிரியர் ஜெயராமன் அவர்களை பார்க்குறப்போ, ஞாபகம் வருது ஞாபகம் வருதுங்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை பாடணும் போல் எனக்கு ஒரு ஆசை. இப்போ உலகத்திலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது கடந்த கால இனிமையான அந்த காலம்தான், அந்த நினைவுகள் தான். ஒவ்வொரு மனிதனையும் சந்தோஷமாக வச்சிருக்கிறது இது போன்ற ஞாபகங்கள் தான். எனக்கு இந்த வளாகம் மிக மிக மகிழ்ச்சியான ஞாபகமாக இருக்கு. அரசியலுக்கு வருவேனு ஒரு கட்சியோட தலைவராக வருவேனு, அதுவும் குறிப்பாக இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக வருவேன்னு நானும் நினச்சி பார்த்ததில்லை. நீங்களும் அப்படி நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் அது நடந்திருக்கு.